ஏதோ ஒரு காரணத்தால சிவலிங்க மாசுபட்டிருக்கு. அது எப்படி ஆச்சுன்னு என்னால உங்ககிட்ட தெளிவா விளக்கமாவலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால உடனடியாக சுத்தி பண்ணி ஆகணும். அதுவும் நான் இருக்கிற இடத்துல தான். நான் என்ன எனக்காக அப்படியே அதன் படிக்கிறேன். இல்ல இல்ல. வேண்டாம் முருதா. இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேச வேண்டாம். சிவலிங்கத்தை பாபா எடுத்து போவாரு. அதுக்கு பெரியவங்க சம்மதம் இருக்கு. இந்த சிவலிங்கத்தை இந்த வீட்ல இருந்து அபகரிக்கணும்ங்கற எண்ணம் எனக்கு எதுக்காக வந்தது? நான் என்னோட வேஷத்தை மாத்திக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள போனப்ப கூட யாரு என்ன சந்தேகப்படவே இல்ல. அந்த சிவலிங்கம் நம்ம கை மீறி போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது இருக்க வேண்டிய இடம் இதுதான். வேற எங்கேயும் இல்ல. அது எங்க இருந்தாலும் நான் போய் அதை கொண்டு வருவேன். அமிர்தா என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ? உன்னால அதை எப்படி கொண்டு வர முடியும்? நீ எங்கேன்னு போய் அதை தேடுவே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம வீட்டுல சிவலிங்கம் பிரதிஷ்டாபனை நடந்தே தீரும். அதுக்குள்ள சிவலிங்கம் இந்த வீட்டுக்கு வரும். அத்த அதை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு என்னோடது. அப்படியே ஆகட்டும். என்னெல்லாம் நடக்கணுமோ அது நடக்கட்டும். ஆனா எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். ஜெய் மகாகாளி. இல்ல, இந்த வீட்டுக்குள்ள அந்த சிவலிங்க இருக்க கூடாது. இருக்க கூடாது. அந்த சிவலிங்கத்துல ஏதோ ரகசியமான ஒரு விஷயம் இருக்கு. இருக்கு. என்னைய அடிச்சு தூக்கி போற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி அதுல இருக்கு. அப்படி என்ன சக்தி அதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல, இனி இந்த வீட்டுக்குள்ள அந்த சிவலிங்கம் இருக்க கூடாது. கூடிய சீக்கிரமே அது இந்த வீட்டை விட்டு வெளியில போய் ஆகணும். அது நாளைக்கே நடக்கணும். நாளைக்கே நடக்கணும். அடுத்த மாசம் அர்ஜுனுக்கு பிறந்த நாள். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். யாருடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். நிறையவே நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதா அந்த சன்னியாசி இந்த சிவலிங்க வீட்டுல இருக்கணும்னு சொன்னது? நான் பேசுறது உன் காதல விழுதா? நாளைக்கு அந்த சிவலிங்க வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. சொல்றது புரியுதா? நாளை மறுநாள் இந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த சிவலிங்கத்துக்கு பிராண பிரதிஷ்ட அர்ப்பணம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. மகா பூஜை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்க கூடாது. நடக்க கூடாது. நடக்கவும் நீ விடக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? Thank you.
என்ன நடக்குதுங்க? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பொண்ணும் புரியாம விசித்திரமா இருக்கு. குருஜி எனக்கு திரும்ப திரும்ப சொன்னாரு, சிவலிங்கத்தை நான் தான் காப்பாத்தணும்னு. நான் தோத்து போயிட்டேன். என் கண்ணு முன்னாடியே சிவலிங்கம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்னால அதை தடுக்க முடியல. நிராதரவா நாங்க நின்னுட்டு இருந்த அதுல இருக்கிற அந்த சக்தி என்னன்னு தெரியல. சிவலிங்கத்தை எதுக்காக அபகரிக்க முயற்சி பண்ணணும்? அந்த பைரவ லிங்கத்தை எடுத்துக்கிட்டு போலன்னா அவனோட வேஷத்துல வந்த அந்த மாயாவி யாரு? அவனை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சது யாரு? அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, இங்க ஏதோ கண்ணாமூச்சி விளையாட்டு நடக்குது. இந்த வீட்டுல என்ன தவிர அதிசய சக்தி இருக்கிறவங்க யாரும் இருக்காங்க. இவங்கள யாரா இருக்க முடியும்? இல்ல, நிஜமாவே என்னல கால் வலிக்கு விழுந்தீங்களா? அதான் சொல்லிட்டேன்ல, கென்னையில கால வச்சு வழிக்கு விழுந்தேன்னு சொன்னா உங்க யாருக்கு புரியாதா? ஏ பேச்சல யாருக்கும் நம்பிக்கை இல்லையா? நீ சொல்றது உண்மைதானே? கழுத்துல இந்த அடையாளம் இருந்துச்சா? நீ நல்லா பாத்தியாப்பா? பாட்டி, பாட்டி மேல சந்தேகம் வருதே. அவங்களோட நடவடிக்கை விசித்திரமா இருக்கு. அவங்க எதுக்காக கொஞ்ச நாளாவே வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? அவங்களுக்குள்ள ஏதாவது அதிசய சக்திகள் இருக்கா? அதை இப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அர்ஜுன், ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சாரி அமிர்தா, உங்க கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல. சாரி அமிர்தா, நீங்க என்ன வெறுக்கிறீங்க? என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தான் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அமிர்தான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க மேல நான் உயிரே வச்சிருந்தேன். இப்பவும் அப்படிதான். அவங்க கூட பேசுறதுக்கு நான் தயார். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது என் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. அத பத்தி யார்கிட்ட கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அர்ஜுன் இதுக்காவது பயன்படுவான்னு கன்சிடர் பண்ணி கேள்வி கேக்குறீங்களே, அதுவே சந்தோஷம். கேளுங்க, என்ன குழப்பம் உங்களுக்கு? அது பாட்டி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, பாட்டி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா? நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க போது, எங்க அம்மா அப்பா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னும் போது, பாட்டி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே? இந்த வீடே பாட்டியோட தான். அப்ப பாட்டி இந்த குடும்பம் தானே? என்னங்க தலையில்லாம வாலும் இல்லாம இப்படி கேள்வி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, அதனால்தான் கேட்டேன். என்ன இது? இங்க என்ன நடக்குது? இங்க நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நீ கவனிச்சுக்கிட்டு தானே இருக்க? ஒரு மாசம் கழிச்சு நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருச்சே. இன்னும் ஒரு மாசம் முடியற வரைக்கும் இங்க நடக்கிற எந்த விஷயமும் வெளியில தெரியவே கூடாது. அதை பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு.
நீ தான் பாத்துக்கணும். தயவு செஞ்சு என்னோட வேண்டுதல நிறைவேத்து. எந்த ரகசியங்களோ வெளியில வராம நீ தான் பாத்துக்கணும். என்ன இது? நீ இந்த மாதிரி அறிகுறி கொடுக்கற? இங்க உன் முன்னாடி வந்து நிக்கிறது தமயந்தி. உன்கிட்ட கையேந்தி வேண்டிக்கிட்டு இருக்கிறது தமயந்தி. இந்த தமயந்தியோட கோரிக்கைய நீ நிறைவேத்தியே தீரணும். நீ இஷ்டத்துக்கு கேக்குறத எல்லாம் நிறைவேத்தி கொடுக்க தெய்வம் ஒண்ணும் உனக்கு அடிமை கிடையாது தமயந்தி. இந்த விஷயத்துல என் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கணும்னா அத்தைய கேக்குறது தான் சரி. அவங்களே போய் கேக்குறேன். அத்தை வா மூர்த்தா, ஏதாவது வேணுமா? ஆமா அத்தை. என்ன வேணுமா? என்னாச்சு? ஏதோ குழப்பத்துல இருக்க போல இருக்கு. அது அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். என்னன்னு சொல்லு. நீங்க உண்மையா சொல்லணும். முதல்ல விஷயம் என்னங்கறத சொல்லு அமிர்தா. அது வந்து அத்தை, என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அத கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்களா? என்னம்மா விடுகதை போடுற? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அது பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்களா? அமிர்தா, என்னம்மா கேள்வி இது? பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகம் இதுதான். பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்களா? ஆமா, அத்தை இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான். இல்ல, உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை வரல. நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல அத்தை. ஐயோ கடவுளே, உனக்கு ஏன் இப்படி விசித்திரமான சந்தேகம் எல்லாம் வருது? இப்ப எதுக்கு தேவையில்லாத இந்த கேள்வி எல்லாம்? பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான், அவ்வளவுதான். இல்ல அத்தை, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க, எனக்கு உங்க வார்த்தையில நம்பிக்கை இல்ல. உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஆக போறது ஒண்ணு இல்ல அமிர்தா. நான் உண்மையதான் சொல்றேன். அப்படியா? அப்படின்னா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்களா? இல்ல, நான் சத்தியம் பண்ண மாட்டேன். ஏன் அத்தை? சத்தியம் பண்றதுக்கு பயமா இருக்கா? பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்க தானே, அப்ப ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க அத்தை, சத்தியம் பண்ண பயமா இருக்கா? எதையாவது சொல்லுங்க. என்ன பைத்திய மாதிரி உளற அமிர்தா? இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? பைத்தியக்காரத்தனம் இல்ல அத்தை, உண்மையோட தேடுதல் வேட்டை. உண்மைய சொல்லுங்க, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்களா? இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு சத்தியம் கித்தியும் என்ன போட்டு இம்சை பண்ணாத. எனக்கே 1008 வேலை இருக்கு, இதுக்கெல்லாம் டைம் இல்ல. போய் வேலையை பாரு. அத்தை, உங்க நடவடிக்கையை பார்க்கும்போது பாட்டி மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இருக்கட்டும், எத்து உண்மைங்கிறத நான் கண்டுபிடிச்ச தீர்வேன். Thank you.
தமயந்தி நில்லு நில்லு தமயந்தி உன் மரணம் நிச்சயம் என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு இது எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல நான் போகணும் நில்லு தமயந்தி நீ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க உன் பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் இதோட நிறுத்திடு திருடு போன சிவலிங்கத்தை கொண்டு வந்து மறுபடியும் அந்த வீட்ல பிரதிஷ்ட பண்ணு நீங்க எந்த சிவலிங்கத்தை பத்தி இப்ப பேசுறீங்கன்னு எனக்கு புரியல நாடகத்தை இதோட நிறுத்திக்கோ தமயந்தி பூனை கண்ண மூடிக்கிட்டு பாலை குடிச்சா உலகத்துக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நான் ஒண்ணும் தமயந்தி இல்ல திரிவேணி ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது உண்மை ஆயிடுன்னு பாத்தியா இங்க பாருங்க நான் ரொம்ப நல்லதனமா சொல்றேன் ஏ வழியில குறுக்கிடாதீங்க அதா உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது உங்களுக்கு சாகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கு அதனால தான் ஏ வழியில குறுக்கிறீங்களா என்னோட வேலையில யாராவது குறுக்கிட்டா விளைவுகள் மோசமா இருக்கும் ஜாக்கிரதை மரியாதையா போங்க இங்க இருந்து பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்களா இல்ல அத்த நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க எனக்கு உங்க வார்த்தையில நம்பிக்கை இல்ல பைத்தியக்காரத்தனம் இல்ல அத்த உண்மையோட தேடுதல் வேட்டை சத்தியம் பண்ண பயமா இருக்கா எதையாவது சொல்லுங்க அமிர்தா அம்மா கிட்ட அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்டோம் அம்மா எதுக்குமே சரியா பதில் சொல்லவே இல்ல எல்லாத்தையும் அப்படியே மழுப்பிட்டு போயிட்டாங்களே அவங்க ஏதோ அப்படி இல்லாம இப்படி இல்லாம இல்ல பேசுனாங்க அப்படினா இதுல ஏதாவது ரகசியம் இருக்கா அம்மா கிட்ட கேட்ட எப்படியும் பதில் வர போறது இல்ல வேற யாரு கிட்ட கேக்குறது என்ன அர்ஜுன் என்ன விஷயம் அது ரொம்ப நேரமா என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி உறுத்துக்கிட்டே இருக்கு கேள்வின்னு சொல்றதை விட குழப்பம்னு சொல்லலாம் குழப்பமா என்ன குழப்பம் அர்ஜுன் அப்பா இது கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான் கேள்வி எப்படி கேக்குறதுன்னு எனக்கே குழப்பமா இருக்கு என்னடா ஒரு மாதிரியா பேசுற நீ நான் உங்க அப்பாடா பரவாயில்ல கேளு என்கிட்ட என்ன தயக்கம் ஆனா அதுக்கு நீங்க சரியான பதில் கொடுக்கணும் ஓகேவா அர்ஜுன் முதலும் கேள்வி என்னன்னு சொல்ல அது சித்தப்பா அது வந்து அது பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்க தானா சொல்லுங்கப்பா பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்களா ஏன் அர்ஜுன் இப்படி கேக்குற ஏண்டா திடுதுப்புன்னு ஏண்டா உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் அப்பா கேள்விக்கு கேள்வி பதில் ஆகாது சொல்லுங்கப்பா ஆமா அர்ஜுன் பாட்டி இந்த வீட்டை சேர்ந்தவங்கதா எங்களோட அம்மா ஆனா உன் மனசுல இப்படி ஒரு கேள்வி வந்ததுக்கு காரணம் ஏன்னு புரிய மாட்டேங்குத இல்ல சித்தப்பா நீங்க பேசுற தோரணையை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது நீங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது இல்ல அர்ஜுன் அவங்க எங்க அம்மா இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான் நம்ம குடும்பம் நீங்க உண்மையதான் சொல்றீங்களா அம்மா விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா இல்ல சித்தப்பா எனக்கு நம்பிக்கை வரல சரி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்ப நம்புறேன் சத்தியம் பண்ணுங்க அவங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு